உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்ச காலமா நம்ம அவ கூட ஒழுங்கா நல்லபடியா பேசுறது வேற இல்ல. எப்ப பார்த்தாலும் சண்டை வம்புனே இருந்துட்டோமா. எனக்கு அது வேற, எனக்கு நெஞ்ச போட்டு ஊர்த்திக்கிட்டே இருக்குங்க. இந்த நேரத்துல எல்லாம் தான் தோணும், மொத்த வாழ்க்கையும் திரும்பி பார்க்க தோணும். ரேவதி படிச்சு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஒருவேளை அப்படி போயிருந்தா அவ வாழ்க்கை வேற மாதிரி ஆயிருக்குமோ என்னமோ. யாருக்கு என்ன எழுதிருக்குன்னு யாரு சொல்ல முடியும்? ஏங்க, எது எதுக்கோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்குங்கறாங்கல்ல, பிரெயின் டியூமருக்கு அப்படி எதுவும் இன்னும் கண்டுபிடிக்கலையா? சொல்லுங்க, எங்கேயாவது பாம்பே டெல்லின்னு கொண்டு போனாலும் போலாங்க. நம்ம ரேவதியை எப்படியாச்சும் குணப்படுத்தியே ஆகணுங்க. தெரியல சீதா, இன்னைக்கு இந்தியாவில் சென்னையில் கிடைக்காத மெடிக்கல் வசதி வேற எங்கேயுமே இல்லை. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நல்ல டாக்டருங்க தான். இன்னும் நாலு இடத்துல விசாரிப்போம், ஒன்னுக்கு பத்து டாக்டரா ஒப்பீனியன் கேட்போம். என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவோம். எனக்கு வேற ஒரு குற்ற உணர்ச்சி ஆட்டி படைக்குதுங்க. அவ திருந்தணும்னு நினைச்சு அவளை பயமுறுத்த அவளுக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொன்னோமே, இப்ப அதுவே உண்மை ஆயிடுச்சேங்க. நம்ம வாய் வச்சுதாங்க இப்படி ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்ல சீதா, நாம சொன்னா நடந்துருமா? நாம அவளை நல்ல குணத்தோட மாத்தணும்னு நினைச்சு சொன்னோம். கடைசியில் அவ தலைவிதி இப்படி எழுத்திருக்கு. இருந்தாலும் பெத்த பொண்ண போய் அப்படி சொல்லிருக்க கூடாதோன்னு தோணுதுங்க. இதை யார்கிட்ட சொன்னாலும் நம்மளதான் திட்டுவாங்க. ஒரு வகையில கவனிச்சிருக்கோம், அதனாலதான் அவளுக்கு வரப்போற இந்த வியாதியவே நம்ம வாயாலேயே முன்னாடியே சொல்ல வச்சிருக்கோம். நாம அதை அப்படிதான் எடுத்துக்கணும். கண்மணி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? அவளுக்கு எப்படிங்க ஆறுதல் சொல்றது? சரி சரி, முதல்ல இங்க இருந்து சரி பண்ணி ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு பாப்போம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.